வணக்கங்க. இன்னைக்கு ஜெய்ரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா தக்ஷின் சித்ரா வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. இது தக்ஷின் சித்ரா அப்படிங்கிறது தென்னிந்திய கலாச்சாரத்துல நுண்கலை மற்றும் மக்களோட வாழ்க்கை முறை ஆகியவற்றை விளக்கும் ஒரு மையம் தாங்க இது. அதாவது தென் மாநிலங்களோட பாரம்பரிய கிராம அமைப்பு, பழைய பாணி வீடுகள், இந்த பல்வேறு சமூகங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் பத்தி பாக்குற ஒரு இடம் தாங்க இது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு வாழும் அருங்காட்சியகம், அதாவது லிவிங் மியூசியம். வாங்க பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கும் போதே மேப்பையும் கேட்டு வாங்கிக்கோங்க. டிக்கெட் வாங்கும்போது மேப் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டு தான் வாங்கணும். அதை வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக போக முடியும். ஏன்னா மேப்பில் இருக்க நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக போக முடியும், இல்லைனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த தக்ஷின் சித்ராவில் தென்னிந்திய பாரம்பரிய வீடுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன்று ஒன்றா. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆம்பூர் வீடு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு அதையும் பார்ப்போம். பாருங்கள், வாசல்லையே திண்ணை இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா திண்ணைகள் மிகுந்த வீடாக தாங்க இருக்குது. ஏன்னா நைட்டில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங்கில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் வந்து தங்குவதற்கான ஒரு இடம்தான். இது பாருங்கள், பனை ஓலைகளால் செய்யப்பட்ட கூடை செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், முக்கியமாக பாருங்கள், பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே ஒரு கப்பும் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணுன்ற ஒரு ஃபார்ம் இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேங்க. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது இங்கே ரெண்டு ஸ்டாச்சு வச்சுருக்காங்கங்க, அவர் ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய அலமாரிகள்லாம் இருக்குது. இங்கே சுவாமி சிலைகள் இருக்குது, அதுக்கு கீழவே வீணை இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடோட அமைப்பு, இது வந்து பாய்லருங்க, அந்த காலத்துலலாம் சுடுதண்ணி இதில் தான் போடுவாங்க. இங்கே பித்தளை பாத்திரங்கள், செப்பு பாத்திரம், வெங்கல பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம் தான் அந்த காலத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இந்த ஆம்பூர் வீடு இப்படி தாங்க இருக்குது. துளசி மாடம், வீட்டுக்கு பின்னாடி துளசி மாடம் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்து கோவில்களில் எப்படி எப்படிலாம் விளக்கு இருக்கும், அந்த காலத்தில் எப்படி எப்படிலாம் விளக்குகள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் தாங்க இது. அத்தனை விளக்குகள்ங்க, விதவிதமான விளக்குகள்லாம் இருக்குது. இது அடுக்கு விளக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த செப்பு பாத்திரம், வெங்கல பாத்திரம்னு சொல்லணும். இது வந்து கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சில் என்னென்னலாம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு, அதாவது நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்தால் அந்த காலத்தில் சர்ச்சில் என்னென்னலாம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருந்துச்சு, அண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸு சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோவில் செட்டப்புங்க, இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடங்க. இது ரங்கநாதர் சிலைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரங்கநாதர். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு சிலைங்க, சூப்பராக நேர்த்தியாக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காரு. இது வந்து வாசலில் மாட்டு, வாசலுக்கு மேலே அந்த இது மேலே மாட்டுவோம் பார்த்தீங்களா, அது. இங்கே நிறைய சிலைகள்ங்க கோவிலுக்குள்ளே வந்த எஃபெக்ட். இது உற்சவ மூர்த்தி, முருகர் வள்ளி தெய்வ யானையோட மயிலில் இருக்கார். இந்த மாதிரி நிறைய சிலைகள்ங்க இங்கே பாருங்கள். காமதேனு, நமக்கு கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் ஒரு காமதேனு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதிகார நந்தி. இந்த வாகனம், இது மேலே தான் சுவாமி சிலைகளை வச்சு தூக்கிட்டு போவாங்க. பாருங்கள் யாரோ அதை தொட்டு பார்க்குறாங்க, அப்படிலாம் எதையுமே டச் பண்ணக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் சுவாமின்ற இதில். இது வந்து ஒரு தேர் செட்டப்பில் ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குங்க, அது ஒரு செட்டப்பு. இது நிஜமாலேயே தேர் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் இன்னொரு தேர், இதையும் இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த பிளேஸு. இது நெசவாளர் வீடு. நெசவாளர் வீடு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அவங்க வீடு வேறு இடத்துல, தொழில் வேறு இடத்துல அப்படிலாம் கிடையாதுங்க. தன் வேலை செய்கிற இடத்துலையே வீட்டை வச்சுருந்தாங்க. ஐ மீன் வீட்லேயே வேலை செய்கிற இடத்த கொஞ்சம் பிரித்து வச்சுருந்தாங்க. அப்படி தாங்க துணி நெய்யறது, அது எல்லாமே இந்த இடத்துலையே உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள் அவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாருக்காங்க. பாருங்கள் ஒரு லேடிஸ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஒரு மாட்டு வண்டி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அங்கங்கே பட்டுப்புடவைகள், நார்மல் துணிகள் எல்லாத்தையும் மாட்டி வச்சுருக்காங்க. இவங்க ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க.
இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு குடும்பத்தை சேர்ந்த அடுக்கலை பாத்திரம், அதாவது கிச்சன்ல என்னென்னலாம் பொருட்கள் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தான். மண் சார்ந்த பாத்திரங்கள் வச்சிருக்காங்க, அரில்வாமனை, உரலு, அம்மி, பித்தளை சார்ந்த பொருட்களை வச்சிருக்காங்க. கிச்சன்ல நம்ம வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்காங்க. பூஜை ரூம்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி படங்கள், தமிழ் கடவுள் முருகனை வச்சிருக்காங்க, ரங்கநாதர் வச்சிருக்காங்க, நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பகவத்கீதை அந்த புக்கு வைக்கிறது, தீப தூப கலசம், விளக்கு, இது எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் குயவர் வீடு பார்க்க போறோங்க. குயவர் வீடு அப்படின்னா பாட்டர் ஹவுஸ், மண் சார்ந்த ஒரு வீடு, பாரம்பரிய வீடு, அதுக்கு தான் உள்ள வந்திருக்கோம். பட் கீழெல்லாம் மண்ணாலாம் இல்லைங்க, அவங்க எல்லாமே நல்லாவே தர போட்டு வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போனால் இருவருக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஒரு பெண்ணும் ஆணும். அது பக்கத்தில் ஒரு பானெல்லாம் வச்சுருக்காங்க, மண் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க, மண்ணால் செய்தப்பட்ட நிறைய இது வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே மண்ணெல்லாம் நிறைய போட்டு இங்கே செய்கிற ஒரு இடமா அப்படி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு சாத்தனூர் வீடுங்க. சாத்தனூர் வீடு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மாடம், தூண்கள், பெரிய பெரிய திண்ணைகள் வச்ச ஒரு வீடு தாங்க இந்த சாத்தனூர் வீடு. பெரிய பெரிய கதவு, நிறைய தூண்கள் இருக்குங்க. முன்னாடியும் ஐ மீன் உட்கார்றதுக்கு அந்த திண்ணை இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, வீட்டுக்கு வெளியிலையும் இருக்குங்க திண்ணைகள். பெருசு பெருசாக பெரிய பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க, அடுப்பும் வச்சுருக்காங்க, இங்கேயே பானையும் வச்சுருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் முதன்மை தொழில் அப்படின்னு சொன்னோன்னா விவசாயமும் நெசவும் தாங்க முதன்மை தொழிலாக இருந்திருக்கு. ஏன்னா அதனை மையப்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா தொட்டிலுங்க, அதாவது பெரிய தொட்டில், எப்படி மரத்தாலான தொட்டில் இது பாருங்கள். இது ஒரு டைப்பு தொட்டில், இது ஒரு டைப்பு. அப்படி எதுவும் இல்லாதவங்க நார்மலாக புடவையில் கட்டி இது பண்ணுவாங்க. இது எந்திரங்க மாவரைக்கிறதுக்கு, உரல், அம்மி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. இது மழை வந்தால் அழகாக தண்ணி மேலேருந்து கொட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வீடு சூப்பர். இது கூத்தாட்டு குளம் அப்படின்ற ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவில் கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள மூவாறுபுணம்ன்ற வட்டத்தில் இருக்க வீடு தாங்க இது. இதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது கோழிக்கோடு ஹவுஸுங்க. இது கேரளாவில் இருக்க ஒரு வீடு. ஏன்னா நம்ம கேரளாவில் ரெண்டு வீடு இங்கே வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஒரு வீடு பார்த்தோம், இது இன்னொரு வீடு. இதில் இருக்க பாத்திரங்கள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஒரு வீர பொருட்களாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண சமையல் பாத்திரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஐ மீன் ஷெல்ஃப்லாம் பாருங்கள். இது வந்து மாடு, இது பாருங்க, இது வந்து மசாஜ் பண்ணுற ஒரு இடங்க. கேரளாவில் தானேங்க ஆயுர்வேதிக்லாம், அந்த ஆயுர்வேதெலாம் ரொம்ப பழமையான ஆயுர்வேதம் அங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ அது ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரு. ஐ மீன் அதனால் கீழே அந்த மரத்தாலான ஒரு இது வச்சுருக்காங்க, இதில் உட்கார்ந்து மசாஜ் செய்வாங்க போல், அந்த மாதிரி பிளேஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கேரள வீட்டில் வந்து அந்த ஆயுர்வேத சிகிச்சை முறைக்காகவே ஒரு இடம் பிளேஸ் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இது மசாஜுன்னு சொல்கிறத விட ஆயுர்வேத சிகிச்சை முறைன்னு சொன்னால் தான் அது சரியான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே இந்த ஆயுர்வேத சிகிச்சையை தான் பண்ணி தான் உடம்பெல்லாம் க்யூர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மெடிசனை விட ஆயுர்வேதத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க கேரளாவில். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேரளாவில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குங்க. அது கீழே மட்டும் இல்லைங்க, மாடியும் இருக்குது. மாடியிலையும் நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐ வகை நிலங்களை பத்தி. இதை வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போங்க, பட் நிறைய பேருக்கு அது மறந்து கூட போயிருக்கோம். அவங்களுக்காக நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளேஸுங்க. இதை நிச்சயமாக நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்படின்னா என்னென்னா, குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இந்த தக்ஷன் சித்ரா வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம மறந்து போன கலைகளை பார்த்துட்டு வந்த ஃபீல் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.